ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் சேமியா வச்சு நல்ல சிம்பிளான ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, எப்போ செய்யணும்னு நினச்சாலும் சரி வெட்டும் ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம வச்சு செஞ்சிடலாம். ஒரு வாரம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். அது எப்படி செய்யறதை பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 கப் அளவு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் இதில் வந்து 2 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். இந்த சேமியாவை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-2.5 நிமிஷம் வரைக்கும் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கு மேலே விட வேண்டாம். சேமியா வந்து ஒரு பாதி அளவு வெந்தால் போதும், ஒரு பாதி அளவு இல்லை ஒரு 70% வெந்தால் போதும். அதுக்கு மேலே ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு சரியாக வராது. அதெல்லாம் கரெக்டாக பார்த்து எடுத்துருங்க. இப்போ 2 நிமிஷம் கழித்து செக் பண்ணி பார்த்தீங்கனாலே நல்லாவே வெந்திருக்கும் ஒரு பாதி அளவு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். தண்ணி வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சூடு ஆறுறதுக்காக நார்மலாக ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற தண்ணி வந்து மேலே அந்த மாதிரி ஊற்றிட்டோன்னா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இதை சேர்க்கறதுக்காக வந்து இன்னொரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க. ரெண்டு மாவையும் நல்லா கலந்ததும் இதோட நம்ம ஏற்கனவே தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை சேர்த்துட்டு சேமியா உடையாத மாதிரி மெதுவாக இந்த மாதிரி இந்த மாவு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தமாக போட முடியலனாலும் ஒரு 2 பேட்சாக கூட நீங்கள் போட்டு கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஈஸியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி மாவு இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துட்டு திரும்ப ஒரு ஜலடையில் போட்டு லேசாக இந்த மாதிரி தட்டினீங்கன்னா எக்ஸஸாக ஏதாவது மாவு நிறையா இருந்ததுன்னா தனியாக அதில் வந்துடும். இப்போ இந்த சேமியா மட்டும் தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி வந்து உங்களுக்கு எத்தனை தடவை சேமியா போட்டு எடுக்க முடியுதோ எடுத்து இந்த மாதிரி தனியாக அந்த எக்ஸ்ட்ரா உள்ள மாவை தட்டிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கணும். அதை பொரிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. மொத்தமாக ஒரே பேட்சாக சேர்க்காமல் 2 பேட்ச் இல்லை 3 பேட்சாக போட்டு பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஒன்று போல் எல்லா பக்கமும் கிறிஸ்பியாக வரும். உள்ளே சேர்த்தோடனே திருப்பி விட வேண்டாம். அப்படியே ஒரு 1 நிமிஷத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா லேசாக கலரி விடுங்க. இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா கலர் வந்து லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ நம்ம அதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி வந்து மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே எண்ணெயிலே இந்த மாதிரி ஜல்லட வச்சுக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து பொரிச்சிக்கலாம். அப்படியே எண்ணெயில் போட்டிங்கன்னா கொஞ்சமாக வேர்க்கடலை நம்ம சேர்த்துருக்கனால எடுக்கிறதுக்குள்ளே கலர் ரொம்ப மாறிடும். அதனால் அந்த மாதிரி வடிகட்டி வச்சு அதில் போட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா அந்த வேர்க்கடலை கிறிஸ்பியானதும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதே எண்ணெயிலே வந்து 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்தோடனே ஒரு 30-40 செகண்ட் மட்டும் வச்சா போது ரொம்ப நேரம் வைக்கணும் தேவையில்லை, ரொம்ப கலர் மாறிடும். லேசாக இந்த மாதிரி சூடானதும் எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே எண்ணெயிலே ஒரு 10 பல் போட்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு இது ரெண்டுமே நல்லா கலர் மாறி வரட்டும், நல்லா மொறுமொறுப்பாகணும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம பொரித்து எடுத்த எல்லாமே நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறுனது நம்ம இதை வந்து மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும்போது போட வேண்டாம். ஓரளவு நல்லா சூடு ஆறுனதும் ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதில் நம்ம வறுத்தெடுத்த கருவேப்பிலையும் போட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். கூடவே பூண்டு வேர்க்கடலை எல்லாமே சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், உப்பு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கை வச்சு மிக்ஸ் பண்ணுறத விட பவுலில் இந்த மாதிரி எடுத்து லேசாக குலுக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேமியா ரொம்ப உடையாமல் இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மற்றபடி இதில் உங்களுக்கு விருப்பமான மசாலா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக சேர்க்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் கூட அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.